ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைலிருந்து பிசி அல்லது லேப்டாப்புக்கு வந்து எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை சேர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சேர்மி யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த மூணு வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கும்போது சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சார்ஜிங் கேபிள் மூலமா எப்படி நம்ம மொபைலிருந்து பிசிக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சார்ஜிங் கேபிள் வந்து இப்போ சி டைப்போ இல்லை நார்மலோ, அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் குத்திக்கிங்க. குத்துனதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்கும், அதாவது உங்கள் சார்ஜிங் ஹெட்டில் வந்து குத்துவீங்கள, அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசிலேயோ லேப்டாப்லேயோ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டில் வந்து சொருவிக்கிங்க. பென்ட்ரைவ் சொருவீங்களே அதில் வந்து சொருவிக்கிங்க. ஓகே, சொருவனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்கள் பிசியில் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் யூஎஸ்பி ஃபார் நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் மட்டும் ஆகும். மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் மொபைல் பாருங்கள், சார்ஜ் ஆகுதா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆண்ட்ராய்டு ஆட்டோன்னு இருக்கும். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி தான் நம்ம மொபைலில் இருக்க டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு ஏற்ற போகிறோம். அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் மேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குதுல்ல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் உங்கள் மொபைலுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் ரெண்டுமே வந்து சோவாகும். நான் வந்து எஸ்டி கார்டு போடல, அதனால் எனது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் சோவாகுது. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு கிளிக்கில் செலக்ட் ஆகாமல் கூட போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சார்ஜிங் திஸ் டிவைஸ் வயா யூஎஸ்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு செகண்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸு இல்லைன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் வந்து உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பிசியில் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் டிஸ்க் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்லாம் ஷோவாகும்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நேம் வந்து ஷோவாகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஷோவாகும். நான் வந்து எஸ்டி கார்டு போடல, அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் ஷோவாகுது. ஓகே, இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் அத்தனையுமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எதை காப்பி பண்ணணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஃபைலை காப்பி பண்ணி உங்களுக்கு லேப்டாப்லேயோ பிசிலேயோ வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்கில் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்கில் நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஎம்னு இருக்கல இந்த ஃபோல்டருக்குள்ளே வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளே வரேன். ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளே இந்த ஃபைலை காப்பி பண்ணுறேன்னா கண்ட்ரோல் சி கொடுத்து நீங்கள் இப்போ எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா காய்ஸ், இப்போ நான் இந்த டிவி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் காப்பி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு மூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு பிசியில் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் என்ன ப்ரொசீஜரோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஒயர்டு மூலமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஒயர்லெஸ் மூலமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியர்பை சேரு, சேர்மி, இல்லை ஒய்ஃபை மூலமாக எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடியோ போட்டிருக்கு. அதனுடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன்லையும் அந்த வீடியோஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதிர வீடியோ சந்திப்போம். ஓகே, பை கைஸ்.